என்ன சிறப்பு அப்படின்னா, கண்ணகிக்கு இளங்கோவடிகள் எது அவரை ஈர்த்தது அப்படின்னா, பிறந்தது அவள் சோழ நாட்டில் பூம்புகார், வந்தது பாண்டி நாட்டில். அவளுடைய பெருமையை அறிய காரணமாக இருந்தது சேரநாடு. கணவனுக்கு பிறகு அவள் போறா, முதல்ல மலைவளம் காண வந்த சேரன் செங்கோட்டுவனும், இதுவும் பதிகத்தில் தான் வருது, சிலப்பதிகாரத்தில் நமக்கு கிடைக்கல. ஏன்னா சிலப்பதிகாரம் ஆரம்பிக்கிற போதே, இப்போ நம்ம எப்படி ஒவ்வொரு காப்பியத்துக்கும் அந்தந்த தலைவர்களை பாடுவார்களோ அதுபோல் சிலப்பதிகாரத்தில் கிடையாது. சிலப்பதிகாரத்தில் ஆச்சரியமாக என்ன தெரியுங்களா, வில்லனே இல்லாத ஒரு காப்பியாக அதுதான், யாரும் கிடையாது. சொல்லி பாருங்க பார்க்கலாம், யார் பொற்கொள்ளன் வில்லனா இல்லை. அவனுக்கு என்னென்னா, அவனுக்கு ஒரு ஆள் தேவையாக இருந்தது. அவன் திருண்ண சிலம்புக்கு ஒருத்த மேலே பழி போடணும், பழி போடுறதுக்கு ஆள் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தான், எடுத்து வச்சிட்டான். யார் மேலே பழி போடலாம்ன்றதப்ப நம்மால் போயிருக்கான், யார், கோவலை. இதை வித்து கொடுன்னு கூட கேட்டிருக்கலாம் அந்த அவன் அவன் அவனுக்கு விற்பனை சரியாக தெரியாதா. அவன் போய் என்ன கேட்டான் தெரியுமா, அந்த சிலம்பு யார், இது பாண்டிமாதேவி, இது அந்த சிலம்பை சாதாரணமாக விற்க முடியாது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி 1 கோடி ரூபாய்க்காரர் நான் போய் திடீர்னு ஒருத்தட்டு விற்க போனால் முதல்ல உனக்கு இது யாருன்னு கேட்பாங்க. யோஜே ஏதா நீடா 2000 நீ வச்சிருக்கா அப்படி கேட்போம்ல. இவன் போய் என்ன பண்ணிவிட்டான், காவலன் தேவிக்கு ஆவதோர் சிலம்பு என்னிடம் உண்டு, அதை வித்து தர முடியுமான்னு கேட்டான். மாப்பிள்ள வாடா உடனே தான் தேடுறேன்ட்டாவே. காவலன் தேவிக்கு, அதாவது அரசிமார்கள் அணியக்கூடிய சிலம்பு ஒன்று நான் வைத்திருக்கிறேன், அதை விற்று தர முடியுமா, உன்னை தான் தேடுறேம்மா. அவன் இல்லை வில்லன், வில்லனே கிடையாது. கடவுள் வாழ்த்து எப்படி தெரியுங்களா, சமணக்காப்பியம் ஆதலால் அதில் காட்சி பிரமாணம் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும். காட்சி பிரமாணம் என்றால் என்ன, அனுமான பிரமாணம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. காட்சி பிரமாணம்னா, இது மணி, தொட்டு காட்டினேன் அடிச்சு காட்டினேன், இது காட்சி பிரமாணம். மதுரையில் ஆற்றுல தண்ணி வருது, மேற்க மழை பெஞ்சிருக்கு போல் இருக்கே, நீ பாத்தியா, ஏய் தண்ணி வருதுல்ல, இதை வைத்துக்கொண்டு அதை அனுமானித்தல் அனுமான பிரமாணம், அவ்வளோதான். ஒரு பானை இருந்தால் அதை செய்ய ஒருவன் இருந்திருப்பான், ஆகவே இதை வைத்து அவனை உணர்தல், அது அனுமானம். காட்சி பிரமாணம் இப்படி நேரடியாக பார்க்கறது. இளங்கோவடிகள் காட்சி பிரமாணம் மட்டும்தான் சொல்லுவார். எப்படி தெரியுமா, ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், மாமலை போற்றுதும், இது மூணையும் நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன், நீங்களும் உணர்வீங்க, நானும் உணர்வேன், ஆகவே இது காட்சி பிரமாணம். இன்னும் எளிமையாக சொன்னால், சமணர்களுக்கு 5 பூதங்களில் ஆகாயம் கிடையாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்குல்ல, ஆகாயம் கிடையாது. ஏன் தெரியுமா, ஆகாயம் என்பது ஒன்று இல்லை, தொடபடியாது, உணர முடியாது, உணராகவே ஒத்துக்கொள்ள மாட்டான். எப்படி ஆரம்பிக்குது பாருங்க கதை, வில்லன் இல்லை, அதே போல் என்ன, அவன் பார்க்காத தெய்வத்தை அவன் ஏற்றுக்கிறவே மாட்டான், அதுதான் ஆச்சரியம். அதோட அவன் சேரன் சிங்கோட்டு வந்த உடனே அங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்குறான், இங்கே ஏதாவது சிறப்பு உண்டா அப்படின்னு கேட்குறான். அந்த மலைவாழ் மக்கள் போய் சொல்கிறாங்க, ஒரு பெண் ஒரு மார்பகத்தை இழந்தவள் இங்கு வந்து மலைமுகட்டில் நின்று கொண்டிருந்தாள், 3 நாட்கள் உண்ணவில்லை, உறங்கவில்லை, காலை கூட கீழே இறக்கவில்லை. விண்ணிலிருந்து ஒரு விமானம் வந்தது, ஒரு சுந்தரபுருஷன் வந்தான், அவளை கூட்டிக் கொண்டு சென்றார். இதை பார்த்தோம், இது யாரு தெரியலையே, எங்களுக்கு தெரியலையே. மன்னன் ஆச்சரியப்பட்டான், நம்ம நாட்டில் இது நடந்திருக்கு. அங்கே இருந்த கூட்டத்தில் கேட்டான், இது யாருக்காவது இது பற்றி விவரம் தெரியுமா, வந்தது யார், சேரன் செங்கோட்டோடு தம்பி இளங்கோவடிகள் வர்றாங்க. அவர் பேர் இளங்கோவடிகள்லாம் கிடையாதுங்க, இளம் கோன்னா சிற்றரசன், ஏதாவது இளவரசன் அர்த்தம், வேற ஒன்றும் சிற்றரசன் இல்லை, இளவரசன் கூட வர்றாரு. அந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த ஒருத்தர் தான் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார், மணிமேகலை எழுதினார்னு சொன்னல, அவர் அவர் எந்திரிச்சு இந்த ஒரு வரியில் சினிமா கதையை சொல்லுவாங்களே அது மாதிரி சிலப்பதிகாரம் முழுவதையும் சொல்லிட்டு இதுதான் இருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே
நல்லா பார்த்தா அவரே சிலப்பதிகாரம்னு எழுதலாம்னு நின்றுப்பார் போல. அதுக்குள்ளே இளங்கோவடிகள் முந்துறாரு, அப்படியா அப்படின்னா இதை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி மூணு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் எழுதுறார். நான் அப்போ சொன்னேன்ல, அரசியல் பிழைத்தோர் கரம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பது சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள். ஃபஸ்ட்டு உரைநடை உள்ளே வந்தது சிலப்பதிகாரத்தில். எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா, வீரமாமுனிவர் வந்த பிறகு தான் வந்துச்சு நினைக்கிறான். இல்லை, நடுவில் அங்கங்கே கதை யாண்டு சில கணிந்த பின் அப்படிம்பாங்க. கண்ணகியும் கோவலனும் கல்யாணையும் மூணாம் நாள் எல்லாம் பிரிஞ்சு போகல. அதே மாதிரி இவங்க காட்டுக்கு போய் திங்கக்கிழமை போனாங்க, புதன்கிழமை ராவணன் தூக்கிட்டு போகல. 13 ஆண்டு 13 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. நான் கூட இப்போ வகுப்பில் பாடுற இடத்துலப்ப எம்ஏ கிளாஸில் கேட்டேன், சீதை வந்து ராமன் காட்டுக்கு போனப்போ கூட போனாலே எதுக்கு அப்படின்னு கேட்டேன். நான் என்ன நினச்சி கேட்குறேன்னா, உன் அவன் சொன்னால் காடு கொடுமையானது, உன் பிரிவினும் சுடுமா பெருங்காடு அப்படி சொல்ல போகுது பிள்ளை அப்படின்னு நினச்சேன். அந்த பிள்ளை என்ன சொல்லு தெரியுமா, ஒரு மாமியார் இருந்தாலே தாங்காது, 60,000+3 என்னாகும். இது இந்த காலத்து பிள்ளை இருக்கட்டும். இப்போ அவர்கள் சில ஆண்டுகளும் நல்லா தான் இருந்தாங்க, பிறகுதான் அதில் மாற்றம் ஏற்பட்டது. இந்த கதை நமக்கு தெரியும். கண்ணகி சோழ நாட்டில் பிறந்தாங்க, பாண்டி நாட்டில் அப்படி வந்து அந்த சம்பவம் நிகழ்ந்தது. சேர நாட்டுக்கு போனான். சேர நாட்டுக்கு போனதோடு மட்டுமில்லை, அப்படிப்பட்டவளுக்கு சிலை எடுக்க வேண்டும்னு சொன்ன உடனே அப்போ மனைவிட்ட கேட்குறான், வேண்மா யார் சேரன் சிங்கத்துடைய மனைவி பேர் வேண்மா, மகா புத்தாலி. அது சொல்கிறா, சாதாரண ஆளாக இருந்தால் பொதியில் கல்லெடுத்து காவிரியில் நீராட்டலாம், இவ்வளோ பத்தினி, திருமா பத்தினி, அதனால் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டு போ, அதுதான் உருவானது. அதுக்கு மேலே என்ன? உடனே ராஜா சொன்னான், அப்படியா சரி, முரசருவியுங்கள் இமயத்தின் மீது படையெடுத்து வருவதாக. அந்த காலத்தில் சொல்லிட்டு தான் சண்டை போவாங்க, தூது அனுப்பணும். அதுக்கு மந்திரி அழுமில்வேல் சொன்னார், ஐயையோ அங்கெல்லாம் ஆள் அனுப்ப வேண்டாங்க, எது படையெடுத்து வர்றோம்னு அனுப்ப வேண்டாம், உள்ளூர்லேயே முரசு அறிவிப்போம், சேரன் செங்குட்டுவன் இமயத்தின் மீது படையெடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி முரசு அறிவிப்போம். வடநாட்டு ஒற்றன் தமிழ்நாட்டிலையும் இருப்பான் பாருக்கான் எப்படி நம்பிக்கைன்னு. தமிழ்நாட்டு ஒற்றன் வடநாட்டிலையும் இருப்பான் அரசன் சொல்கிறாங்க. என்ன ஆச்சரியங்கிறீங்க, எதுக்கு படிக்க சொல்கிறோம்? நெஞ்சியெல்லும் சில பேர் சும்மா தேராமண்ணா இப்படி அதுக்கு இல்லை, அடித்து தூக்கி அடிக்கணும். இதெல்லாம் தான் கம்பரை வியப்பில் ஆழ்த்துது. அப்படியே ஒவ்வொரு செய்தியாக பார்க்குறான், எப்படி இருக்கக்கூடாது அரசன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறான், எப்படி இருக்க வேண்டும் பெண்மணிகள் அதை தெரிஞ்சுக்கிறான். செல்வந்தர்கள் யார், மன்னர் பின்னோர்னு பேருங்க யாருக்கு, அந்த வணிகர்களுக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான். அந்த கண்ணகியை நீ யாருன்னு கேட்டவுடனே உலகத்திலேயே பெரிய விசிட்டிங் கார்டு கண்ணகி தான் தெரியுமா உங்களுக்கு, தேராமன் ஆசை போதில் அதில் ஆரம்பித்து பெருசாக சொல்கிறா. அப்படி சொல்கிறப்ப அவ சொல்கிறா, எங்கள் அப்பா பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்னங்கிறத கேட்போம்ல, சொல்லுவோம்ல, அது மாதிரி என்னுடைய கணவனுடைய அப்பா பேர் என்ன தெரியுமா, மாசாத்து வாணிகன். அந்த பாட்டில் அவன் சொல்லலை, முன்னாடி வருது மாநாயகன் இவங்க அப்பா பேர், அவன் கடல் வாணிபம் இவன் தரை வாணிபம், மாசாத்து வாணிகன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை திறப்ப. நல்ல கவனிங்க, உன் ஊருக்கு பிழைக்க வந்தம்டா பாவி, யார்த்த பாண்டிய மன்னன் சொல்கிறான், வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப, நாங்களா வல்ல, இது அப்படியே அங்கே வாங்க, விதி பிடர் பிடித்து உந்த நின்றது, யாரு கும்பரன் சொல்றான், நானா போலடா விதி அனுப்புது என்னையே, வாழ்தல் வேண்டி ஊழ்வினை திறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகத் புகுந்து இங்கு எங்கால் சிலம்பு பகர்ந்து, எங்க அப்பை விட்டு சொத்து ஞாபகம், எங்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர். இப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் தெரியுமா பேசுகிறோம்,
சோழ நாட்டில் பத்தினி கோட்டம் உண்டு. ஜெகசிற்பி என்ன ஒரு எழுத்தாளர், அவர் எழுதின அந்த பத்தினி கோட்டம்ங்கிற ஒரு நூல் நீங்கள் எப்பாவது நேரம் இருந்தால் படிக்க, திரும்ப திரும்ப நம்ம இந்த பொன்னியின் செல்வன் வந்தவொடனே அதுக்கு பிறகு அதை அது அதுலேயே போயிட்டோம். நிறைய அருமையான ஆசிரியர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். சாண்டிலியன் கடல் புறாள் வரல, அது மாதிரி சோழ நாட்டில் கொண்டாடப்படுறான். பாண்டி நாட்டில் இன்றைக்கும் அவள் மதுரையவே எரிச்சாருனாலும் கூட அந்த மதுராபுரி தெய்வம் வந்து அவள் பின்னாடி நின்று வருந்துதுங்க. ஏன் தெரியுமா வருந்தது? அந்த வெட்டுப்பட்டு கிடந்த கோவலனை பார்த்துட்டு அவள் ஒரு வார்த்தை கேட்டா இந்த ஊரில் மதுரையில் கேட்குறா, சான்றோர் முண்டுகோள் மொத வார்த்தை. டேய் பெரிய மனுஷன் இல்லையா அந்த ஊரில், அடுத்து பெண்டிரும் முண்டுகோள் பொம்பளை இருந்தால் தடுத்துருப்பாளையா, ஏ விடியா. மூணாவதா ஒரு கேள்வி கேட்டா, தெய்வமும் உண்டுகொள் அப்படின்னா இந்த ஊரில் சாமியுமா செத்து போச்சு அப்படின்னா, அதனால தான் மதுராபுரி தெய்வம் அவள் பின்னாடியே போய் அம்மா ஒன்னால் எரியலை இந்த மதுரை, நீ தவறாக நினைக்காத, ஆடி மாதத்து அட்டமி நாளில் மதுரை எரிவிடும் என்பது விதி அந்த தெய்வம் சொல்லுது. காப்பியத்தை கொண்டு வந்து சொல்கிறதா இருந்தால் சாதாரணம் இல்லை, ஏதோ பேச ஆரம்பித்து எங்கேயோ போய் நிற்பமில்ல சில பேர், அப்படி இல்லை இங்கேருந்து அங்கே வரைக்கும் அப்படி கொண்டு வரணும். பாண்டி நாட்டில் இன்றைக்கும் செல்லத்தம்மன் கோயில்னு மதுரையில் இருக்குல்ல, அது கண்ணகி கோயில்மோ, ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. பேச்சியம்மன் கோயிலுங்கிறது காரைக்கால் அம்மையாருடைய கோயில்மோ, அவள் அங்கேருந்து புறப்பட்டு வந்து பேயூர் கொண்ட இடம், அவள் திருவாலங்காடு இதெல்லாம் சொல்லுவாங்க, அது பேச்சியம்மன் கோயில். இந்த செல்லத்தம்மன் கோயில் இங்கே வந்தால் பாண்டி நாடு, அப்புறம் சேர நாட்டில் அவன் கோயில் கட்டிட்டான். இது தவிர அந்த கயவாக மன்னன் இலங்கையில்னு வந்தால அவன் இந்த சிலம்பு ஒன்று இங்கேருந்து இலங்கைக்கு கொண்டு போயிருக்காங்க. நான் போய் பார்த்தேன், சுட்டிபுரம்னு ஒரு ஊர் யாழ்ப்பாணம் பக்கத்தில், கர்ணகி கோயிலே இருக்குதுங்க, பத்து இடத்துல கோயில் இருக்குது. இன்றைக்கும் ஏதாவது துயர் ஏற்பட்டால் மாரியாத்தாளை கும்பிட்ற மாதிரி கண்ணகியை கும்பிட்றாங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். இங்கே காட்டில் அதிகமாக பாராட்டப்படுவது சிலப்பதிகாரம் எங்கே தெரியுங்களா, கேரளாவில். அந்த ஆற்றுக்கால் பகவதின்னு கேள்விப்படுறீங்கள, உலகத்திலேயே கின்னஸ் ரெக்கார்டில் அதிகமாக பெண்கள் பொங்கல் வைக்கிற இடம் ஆற்றுக்கால் பகவதி. அந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் வேறு யாரும் இல்லை, கண்ணகி. எப்படி எங்கே இருக்குது பாருங்க, மலையாளத்தில் சிலப்பதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்க, அவங்க அந்த உடுக்கு அடிச்சுட்டு பாடுவாங்க, நடுங்கி போவோம் அப்படியே கேட்டு. இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதனால தான் என்னென்னு கேட்டால், யாரை தெய்வமாக வைக்கணும், யாரை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும், இது பூரா கம்மனுடைய மனசில் அப்படியே பதிஞ்சிக்கிட்டே இருக்குது. நாம் படித்தது மாதிரி நூறு பங்கு படிச்சிருந்தால் தான் பேச முடியும், எழுத முடியும். அதோடு மட்டும் இல்லை, விதிக்காக மட்டும் இல்லைங்க, எழுதுகிறப்ப யார் சில தப்புகள் செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன ஆகும், அதனுடைய பலன் என்ன, அனுபவிச்சே தீரணும். அதை அனுபவிக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்குறோம். சிலப்பதிகாரம் வீரக்காப்பியம்லாம் கிடையாது, அதில் வீரத்துக்கான இடம் இல்லை, அது கலை. ஆனால் அதில் வாழ்க்கை நெறிமுறைகள் இருக்குது, மனிதர்களுடைய நிலை பற்றி அதில் அருமையாக பேசப்படுது, அதை பூரா பார்த்து சொல்லணும். இப்போ யார்த்தையாவது பேசிக்கிட்டு இருக்கப்ப எப்படி அறிமுகப்படுத்தணுங்கிற விஷயத்தை கூட நம்ம ராமாயணத்தில் இருந்தாங்க தெரிஞ்சுக்கிறதும். சபரியினுடைய வார்த்தையை கேட்டுட்டு சுக்ரீவனை தேடி ராமனும் இலக்கணும் போகிறாங்க. அவன் உட்கார்ந்துருக்கவன் என்ன செய்கிறான், சுக்ரீவன் நம்ம அண்ணன் ஆள் யாரையோ அனுப்பியிருக்கேன், ஆளை பயமாக இருக்குது, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுமன் அனுப்புகிறான். அனுமன் ஒரு அந்தரன் சிறுவனாக போய் தன்னை முதல்ல அறிமுகம் பண்ணிட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறான். உலகத்திலே இதுதாங்க அறிமுகம் பண்ணிக்கிற முறை. ஹலோ நீங்கள் யார், ஃபோனில் எடுத்தோடனே கேட்போம், ஏ நீ யாரா அப்படின்னு பதில் பதிலுக்கு அவன் கேட்பான். அங்கே எங்கள் அப்பா பேர் இது, எங்கள் அம்மா பேர் இது, என் பேர் இது, நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, அஞ்சனை வயிற்றில் வந்தோன் நாமமும் அனுமன் என்போன் சொல்லிட்டு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா. இதை கேட்ட உடனே ராமன் ஆச்சரியப்பட்டு இவனுடைய கல்வியினுடைய அளவு கடலை தாண்டி இருக்கிறது, இத்தகைய பெருமையும் சிறப்பும் கொண்ட யார்கள் இச்சொல்லின் செல்வன், யார் வார்த்தை, ராமனுடைய வார்த்தைங்க.
சொல்லின் செல்வன்ங்கிற வார்த்தை போடுறோம் இல்லையா, தமிழ்நாட்டில் முதல்ல அந்த பேர் யாருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லின் செல்வன்ங்கிற பேர் ராப்பி சேது, ஊரும் பேரும் அப்படிம்பார். ராப்பி சேது பிள்ளை படிக்கிறப்ப அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு செய்தியும் அதோடு ஒப்பிட்டு பார்க்குறோம், வீரத்தினுடைய அருமைகளை பார்க்குறோம். அழகை வர்ணிக்கணுமா, எப்படி வர்ணிக்கணும்? இன்னொன்று சொன்னாங்கல்ல, அழகாக இருந்தது அந்த தற்குறிப்பேற்றணி. இப்போ இருக்குங்க, நமக்கு பார்க்க தெரியாது. சினிமா பார்க்குறப்ப சினிமா தான் பார்ப்போம். மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, முந்தானை காற்றிலாடி வா வா என்றது. இதுதான் தற்குறிப்பேற்றணி. அவ பாட்டுக்கு இப்படி பிடிக்கிட்டு இருக்கா, என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, அவள் காத்தில் அப்படி ஆடுதான், அது நீ பின்னாடி சைக்கிள் எடுத்து வா கிளம்பு அப்படிங்கிறான். முந்தானை காற்றில் ஆடி வா வா என்றது. இதை நம்ம அங்கே இப்போ சினிமா தேட்டரில் இதுதான் தற்குறிப்பேற்றம். இங்கே கொன்றுவோன்னு சரோஜேவியை பார்க்க விடாமல் கொடுத்துக்கிட்டு சொல்லிடுவோம் ஒரே வார்த்தையில். என்ன தெரியுங்களா, அறிவுடையார் எல்லாம் உடையார் ஞான் சொன்னார் தெரியுமா திருவள்ளுவர். ஒரு செய்தியை ரசிக்கிறப்பயே அதோடு இன்னொரு செய்தி இருந்ததுன்னா அதை ரசிக்க தெரிஞ்சவனுக்கு இன்னும் உலக அழகாக இருக்கும், தெரியுமா? அது எப்படி சொல்கிறது? சரி, அழக சொல்ற இவங்க சொன்னாங்களே தற்குறிப்பேற்றல, அந்த வராதிங்க போங்க மதுரைக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு மேலே இன்னொன்று, அந்த ஆறு வைகை ஆறு, அந்த காலத்தில் தண்ணி இருந்திருக்கு, மண் இருந்திருக்கு, அதுக்கு மேலே ஒன்று வார்த்தை சொல்கிறாரு, இது புனலார் என்று பூம்புணலாறு அப்படிங்கிறார். ரெண்டு பக்கம் மரங்கள் இருக்கான், பூவா கொட்டி தண்ணியை மூடியிருக்கான். அது ஏன் மூடியிருக்குன்றதாங்க தற்குறிப்பேற்றான். அந்த ஆறு, ஆறு பூரா பெண், சிந்து, கங்கை, கோதாவரி, யமுனை, காவிரி, வைகை எல்லாமே பெண். இந்த பெண்ணு பட போகிற துன்பத்தை பார்க்க முடியாமல் முகத்தை அப்படி மூடிக்கிட்டு அந்த ஆறு அழுகுதாமே. எவ்வளோ பேர் நமக்கு சிலப்பதிகாரத்தில் இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இது முக்கியமான கேள்விப்பா. பரீட்சைக்கு வருமா? முத கேள்வி, பரீட்சைக்கு வருமா? இல்லை பரீட்சைக்கு வரும், அப்புறம் என்ன நடத்துறீங்க, அப்புறம் ஏன் நடத்துறீங்க? பரீட்சையும் மார்க் மாடா வாழ்க்கை, அதுக்கு அப்பால ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? நினச்சி பாருங்க, அரங்கேற்று காதையில் எட்டு எள்ளு சேர்ந்தா ஒரு நெல், நல்லா ஞாபகத்துக்குங்க, எட்டு எள்ளு சேர்ந்தா ஒரு நெல், எட்டு நெல் சேர்ந்தா ஒரு விரல் கடை, எட்டு விரல் கடை சேர்ந்தா ஒரு கோல், எட்டு கோல் சேர்ந்தா ஒரு அகலம், இதுபோல எண்கோள் நீளமும் எழுகோள் அகலமும் கொண்டதாக மேடையை போட்டிருக்கிறான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழன். சரி, மேடையில் முதல்ல யார் வரணும் அப்படின்னா, எடுத்தோடனே சில பேர் ஒடியாந்து ஏதாவது சொல்லி அது சொல்லக்கூடாதான், முதல்ல புல்லாங்குழல் தான் வரணுமா. குழல் வழி யாழும் யாழ் வழி முழவும், எப்படி பாருங்க, மைக்கு கண்டுபிடிக்கல தாமஸ் ஆல், அது அவர் கண்டுபிடிக்கட்டும், கண்டுபிடிக்காமலே நம்ம ஆட்கள் அதை தெரிஞ்சு வச்சிருக்கான். ஓசை வரணும், எங்க நின்று ஆடணும், இவையெல்லாம் இவை எல்லாவற்றையும் இந்த அழகையெல்லாம் அனுபவிச்சதுனால தான் கம்பனால் கம்ப சித்திரம் வரைய முடிந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கைகை விழுந்து கிடக்கிறான்னா நாடக மயில் அப்படிம்பார். ஆசாங்க சொல்றப்பையும் நாடக மயில் அப்படிம்பார். அது அந்த ஒவ்வொரு காட்சியும் கேட்க கேட்க நமக்கு பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். சிலப்பதிகாரத்தையும் ஒப்பிட்டு இதையும் ஒப்பிட்டு பேசிக்கிட்டா போகலாம். அதில் சொன்ன மாதிரி விதியை பற்றியும் அறம் பற்றியும் அதே போல் ஊழ் பற்றியும் பத்தினி பெண்ணுடைய சிறப்பு பற்றியும் அதில் சொல்லப்படுறவன் பார்த்தோம். அவை எல்லாமே கம்பனை பாதித்திருக்கின்றன, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, அது மட்டும் போதுமா? அதுக்கு மேலே திருக்குறளுக்கு வாங்க. திருக்குறள் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், திருக்குறள் ஒரு நாட்டிற்கு, ஒரு மொழிக்கு, ஒரு இனத்திற்கு சொந்தமானது அன்று. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனால தான் அதில் தமிழ்ங்கிற வார்த்தை இல்லைங்க,
ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்ங்கிற வார்த்தை இல்லை. ஏன் இல்லை? அவர் தமிழர் இல்லைன்னு கழிப்பிட்டு போகிறாங்க யாராவது, அது இல்லை. டேய், இது உலகத்துக்குடா, இது வந்து உலக மொழி. எந்த மனுஷன் படித்தாலும் அவனுக்கு இது பயன்படுறது. எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற விஷயத்த நம்முடைய ஞானசுந்தர ஐயா, தே ஞானசுந்தரம் அவர்கள், கம்பர் போற்றிய கவிஞர்னு ஒரு புத்தகம் நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க செய்தியெல்லாம் பார்த்தா. இதை தனியாக ஒரு நாளைக்கு உட்காந்து பேசலாம், என்ன படிக்க நேரம் இல்லை யாருக்கும். எந்தெந்த இடத்துல என்னென்னு சொல்கிறது வந்து சாதாரணம் இல்லைங்க. இப்போ சென்னை கம்பன் காலத்தில் என்னை ஒரு முறை பேச சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ராமன் சிறந்த கணவன், ஒருத்தர் பின்னி அடிக்கிறார், ராமன் சிறந்த சகோதரன் அடிச்சு நொறுக்குது ஒரு அம்மா. எனக்கு என்ன தெரியுமா, ராமன் சிறந்த ஸ்டூடெண்ட், மாணவர்னு கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ கவிதை பாடின அம்மா தக்காளியை தரின கதையா, நான் தேடி தேடி பார்க்குறேன் கபாராயணத்தில் இவர் எங்கன்னா படித்தார் என்ன படித்தார்னு தெரில. அப்புறம் பாலகாண்டத்தில் கண்டுபிடிச்சாங்க, அதாவது விஸ்வாமித்திரர் ராமனையும் லட்சுமணனையும் கூட்டு போகிறப்ப அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவர் அவ்வளவு இடத்துலையும் பாடம் நடத்திக்கிட்டே போகிறார். ஓப்பன் நியூஸில் முதல்ல படித்தாள் ராமனும் லட்சுமணன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே கூப்பிட்டு போய் அவ்வளவையும் காப்பிக்கிறார். அதில் ஒரு இடம் என்ன, இந்த இடம் நம்ம நாட்டை சேர்ந்ததாக இருக்காதே ராமன் கேட்குறார். இது மருத நிலம் ஆயிற்றே, இந்த மருத நிலத்தில் எப்படி பாலை நிலமாக மாறி போச்சு, இது நியாயம் இல்லையே. அவர் சொன்னார், இல்லை இது மருத நிலமாக தான் இருந்தது, தாடகை என்ற ஒரு அரக்கி இங்கே இருந்தா, அவள் இதை வந்து பாலை நிலமாக்கிட்டா. எது போல என்றால், உலோபம் என்கின்ற ஒரு குணம் நம்மிடத்தில் இருக்குமானால் அந்த குணம் காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களை தாண்டி அடிக்குமா. எது கஞ்சத்தனம் கருமிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் அது எல்லாத்தையும் ஒண்ணுமில்லா பண்ணிவிடுவான். அதுபோல மருத நலத்தை அவள் என்ன செய்து விட்டால், பாலை நிலமாக மாற்றிவிட்டால். இதை திருக்குறள்லேருந்து எடுத்து சொல்கிறாருங்க. அப்படியே இந்த இந்த குறளை பார்க்கணும். சரி, அடுத்தது வாங்க. எங்கே அப்படின்னா, மாபலி சக்கரவர்த்தியுடைய கதையை சொல்கிறார். யார், விஸ்வாமித்திரன். யாருக்கு சொல்கிறாரு, சாமலட்சுமணனுக்கு. அப்போ யாகம் முடியுது, முடிஞ்சவுடனே எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கணும். மூணடி வடிவத்தில் சின்ன உருவமாக வர்றாரு, கேட்குறாரு, கொடுக்க போகிறாங்க. கொடுக்கறது என்னென்னா, அப்போல்லாம் தண்ணியில் அதை வந்து இது பண்ணி கொடுக்கணும், நிலம் நீர் நெருப்பு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு தாரை வார்க்கணும். அதான் சப்ரைஸ் ஸ்டார் ஆஃபீஸ், அப்படி வச்சுக்கோங்க. தண்ணியை வச்சோ நெருப்பு வச்சோ பண்ணணும். இப்படி இவர் தாரை வார்த்து கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஆசிரியராகிய சுக்கராச்சாரியார், அசுரகுரு, மாபலியினுடைய வாத்தியார், கொடுக்காத வந்திருக்கவே மாயாவி, மூணடி மண் கொடுக்காத, கொடுத்தேன்னா என்னாகும், இது கெட்டு போகும், வேணாம். அப்போ அந்த மாபலி சக்கரவர்த்திகிட்ட சொல்கிறாரு, மாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய வாத்தியாருக்கு சொல்கிறாரு, சுக்கிரனே, சுக்கிரனா யார் தெரியுங்களா, வெள்ளி. சுக்கராச்சாரியார் வெள்ளிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் கொடுக்கிறேன், அவர் பெறுகிறார், தடுத்தால் கொடுக்காதவன் மேலே தப்பு இல்லையா, தடுக்கிறதன் குடும்பம் உண்ணவும் உடுக்கவும் உடையில்லாமல் அலையும்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்க வாத்தியாரே அப்படின்னு மாபலி சொல்கிறதாக யார் சொல்கிறா, விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு. விஸ்வாமித்திரர் சொல்கிறதாக கம்பர் சொல்கிறாரு. கம்பர் எங்கே சொல்கிறாரு, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்று கெடும். கதையை கதையாக சொல்லிட்டு போக வேண்டியதானங்க. இதே வார்த்தை அந்த பாட்டில் இருக்குதுங்க, உடுப்பதும் உண்பதும். அந்த பாட்டை கூட நான் குறித்து வச்சேன், பார்க்குறப்போ அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஒரே பாட்டில் அத்தனை விஷயத்தை சொல்கிறாங்க. அதையும் அவரை சொல்கிற போது வெள்ளி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். எடுப்பதை தடுப்பது சரியா, அதுதான் முக்கியம். 1000 ரூபா கொடுக்க சொன்னால் சில பேர், ஏங்க அவனுக்கு போய் 1000 ரூபா 100 ரூபா கொடுங்க போதும். இப்போ அவன் 1000 ரூபா கொடுக்காது கூட தப்பு இல்லையா,
தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்க வேணாம்னு சொன்னால இவன் குடும்பம் தான் பிச்சை எடுக்க போதான். அதனால தான் 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்கடான்னு சொல்றது. இது இருக்கு. இன்னும் கூட கேட்குறாங்கல்ல, அப்படி என்ன இது வந்து திருக்குறள் அதில் இருக்குன்னு. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே பாட்டில் 4 திருக்குறளை பயன்படுத்துகிறாருங்க, தெரியுமா உங்களுக்கு? 4 திருக்குறள் விருத்தப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எது? ராமாயணம், விருத்தப்பா. அதாவது வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, விருத்தப்பா, இதெல்லாம் வகை இருக்குது. இதெல்லாம் வம்பதுக்குன்னு தான் புதுக்கவிக்குள்ளே போயிருந்து. இது என்ன எழுதியிருக்கேன்னு ஒரு பையன்ட்டு, ஒரு பையன் பாடு இது எழுதி கொண்டு கொடுத்துருக்கேன் மாத்தியார்த்த கவிதை எழுதி. அவர் வாங்கி பார்த்துட்டு, இது ஆசிரியப்பாவா, வெண்பாவா, விருத்தப்பாவா, கலிப்பாவா, வஞ்சிப்பாவான்னு கேட்டிருக்காரு. வருத்தப்பாயா அப்படின்னு இருக்கான். இது என்னன்னு எனக்கு தெரியாது. இதுதான் நான் அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கறதில்ல. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு. வெண்பா உலகத்தில் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஈற்றடி மிச்சீராய், ஏனேடிகள் நாச்சீராய், மாமுன்னறையும் விளமுன்னேரம் நின்று வேற்றுத்தலை விரவாமல் வந்து சேர்றதுக்கு பேர் தான் வெண்பா. அதெல்லாம் அந்த தலை டிசைன் கண்டுபிடிச்சி ஒரு தூக்கில் தூக்கி போட்டுருவான். வெண்பா ஒரு காலில் கல்லானை, கண்பார்க்க கையால் எழுதானை, பெண்பாவி பெற்றாலே பெற்றால், பிறநேக்கை பெற்றால், எற்றோமற்றெற்றோமற்றெற்று. இது பேய்க்கு பாடின பாட்டு, தெரியுமா உங்களுக்கு? எப்போதான் நேரம் கிடச்சா கூப்பிடுங்க சொல்கிறேன். அவையார் போய் ஒரு மண்டபத்தில் படுத்திருந்தப்போ ஒரு பேய் ஒரு சாமத்துக்கு ஒருக்கா வருமா, ஒவ்வொரு சாமத்துக்கும் ஒரு பாட்டு கொடுத்தோன்னு வாங்கிட்டு போயிருமா. அது பாட்டுக்க பேயவே மன்னிட்டிருக்காங்க. பாட்டு எழுதி நம்மளுக பேய் இருக்கா இல்லையா இருக்கட்டுக்காங்க. அடைக்கல காதையில் விபீஷணனை சேர்க்கலாமா வேணாமாங்கிறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. ராமன் சொல்கிறாரு, பாரு, இன்னென்ன விஷயங்களை மறுப்பவர்களும் அடைக்கலம் வந்த பொருளை ஏற்காதவர்களும் இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் இல்லாததும் பேய்க்கு நிகராவதும் ஒன்றுதான். உலகத்தார் உண்டென்பார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையால் வைக்கப்படும். அழகைனா பேயின் அர்த்தம். இது அப்படியே இதே பாட்டை அங்கே ராமர் சொல்கிறார். அடைக்கலக்காதை சொன்னாங்கல்ல, அவனை சேர்க்கலாமா வேணாமான்னு. அடைக்கலக்காதையா எங்கே போய் பார்க்கலாம் தெரியுமா? இடைக்கல மாந்தர்க்கு அடைக்கலம் தந்தேன், அங்கே இதில் வரும் சிலப்பதிகாரத்தில். சரி, இங்கே ஒரு பாட்டில் 4 திருக்குறள் எழுதுறீங்களா? தசரத முடிசூட்டுறத, ராமனுக்கு முடிசூட்டுறதுன்னு முடிவு பண்ணுறப்ப எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, மந்திரிமார்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ராமனுக்கு முடிசூட்டலாமான்னு கேட்குறார். தெரியும், ஆனால் அதை கேட்குறதுல ஒரு சந்தோஷம். நம்ம பிள்ளைகிட்ட கேட்குறோம், அப்பா பேர் சொல்லு. ஏன் மறந்து போச்சுமா? இல்லை, அது வாயில் சொல்லி கேட்டால் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் தப்பாக கூட சொல்லட்டுமே, இருக்கட்டும். மழலை, இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஏங்க நல்ல பழுத்த மரம் ஊருக்குள்ளே வந்து பழுத்துச்சுன்னா இருந்துச்சுன்னா வேணான்னா சொல்ல போகிறோம், ராமனுக்கு பட்டம் கட்டு. ஓகே ஏங்க, நல்ல தண்ணி ஊருக்குள்ளே இருந்தால் வேணான்னா சொல்ல போகிறோம், இருக்கட்டும்ங்க. மழை பெஞ்சா வேணான்னா சொல்ல போகிறோம், இருக்கட்டும்ங்க. ராமனே, இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறாங்க இல்லையா, இது பூரா திருக்குறள்ங்க. ஊருணி நீர் நிறைந்தே உலகவாம் பேரறிவாளன் திரு, ஒரு திருக்குறள். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படில், பரிசியாக சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இந்திரஜித்தை விட்ட நாகாசுரத்தில் லட்சுமணன் உட்பட எல்லாம் செத்தே போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, கருடன் அப்படி பறந்து வந்துட்டு அப்படி திரும்பி போச்சு. அத்தனை பேர் மீண்டாங்க. ராமனும் மற்றவர்கள், ராமனுக்கு தனது அவதாரம்னு அந்த இடத்துல யோசிக்கலை. அந்த கருடனுக்கு இப்படி வணக்கம் சொன்னபோது அது பேசாமல் போயிடுச்சான். ஏன் தெரியுமா? நன்றியை எதிர்பார்க்கவில்லை. அப்போ ராமன் சொல்கிறாரு, நன்றியை எதிர்பார்க்காதவர்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? மழைக்கு நன்றி சொல்ல முடியுமா? சொல்லு பார்ப்போம். அதுபோல தான் கருடன் நன்றி மறந்தா சுக்ரீவ மழை முடிஞ்ச உடனே வர்றேன்னா வரல. என்னன்றி கொண்டார் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு. அப்படியே 1330 10,000 பாட்டுக்குள்ள இவங்க சொன்ன மாதிரி 912 கொண்டு வந்து சேர்த்தா இத்தனை விஷயங்கள் பாட்டு வரியே இருக்குங்க. அதான் ஆச்சரியம். எடுத்து அப்படி இப்படியே கையாண்டிருக்கார். என்றால் இதில் அது இருக்கு, இது இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டுங்க. கம்பன் பாடிய ராமாயணத்தின் மூலமாக இளங்கோ பாடிய சிலம்பை அறிந்தோம், வான்புகழ் வள்ளுவன் பாடிய குறளையும் தெரிந்தோம், க
கம்பன் கழகத்தாருக்கு நன்றி, வணக்கம்.